சூஃபி ஞானி கதைகள். தலைப்பு: சூஃபியும் கொடிய அரக்கனும். சூஃபி ஞானி ஒருவர் ஆளரவமற்ற மலைப்பாங்கான பகுதியில் தனியாக பயணம் போய்க் கொண்டிருந்தார். அவர் முன் திடீரென்று ஒரு அரக்கன் தோன்றி, ஏய், உன்னை காபாலிகரம் பண்ணப்போகிறேன் பார் என்று அவரிடம் சொன்னான். அப்படியா? சரி, உன்னால் முடிந்த முயற்சியை செய்து பார். ஆனால் நான் உன்னை எளிதாக வென்றுவிட முடியும். நீ நினைப்பது போலில்லாமல் நான் உன்னை விட அதிக பலசாலி என்று பதில் சொன்னார் அந்த சூஃபி. நீ சொல்வது முட்டாள்தனமான பேச்சு. நீ ஒரு சூஃபி, உனக்கு ஆன்மீக விஷயங்கள் தான் அக்கறை இருக்கும். நீ என்னை வெல்ல முடியாது. என்னிடம் அசுர மிருக பலம் இருக்கிறது. உன்னை விட 30 மடங்கு பெரியவன் நான் என்று பதில் சொன்னான் அந்த பிணந்தின்னி அரக்கன். உனக்கு பலப்பரீட்சை செய்து பார்க்கும் ஆசை இருந்தால் இந்த கல்லை எடுத்து சாராக பிழி பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறு பாறாங்கல்லை எடுத்து அந்த அரக்கனிடம் கொடுத்தார் சூஃபி. எவ்வளவு முயன்றும் சூஃபி சொன்னபடி அந்த அரக்கனால் செய்ய முடியவில்லை. அது சாத்தியமில்லை. இந்த கல்லில் எந்த நீரும் கிடையாது. இருந்தால் அதை எனக்கு நீ காட்டும் பார்க்கலாம் என்று கூறினான் அரக்கன். சூஃபி அந்த அறையில் இருட்டு நேரத்தில் அந்த கல்லை திரும்பி வாங்கினார். தன் பையில் இருந்த ஒரு முட்டையை எடுத்து கல்லையும் முட்டையும் சேர்த்து பிழிந்தார் சூஃபி. நீர் வழிவதைக் கண்ட அரக்கன் ஆச்சரியப்பட்டு போனான். மக்கள் புரியாத விஷயத்தினை கண்டு அசந்து போய் அதன் மேல் அளவுக்கு அதிகமாக மதிப்பை வைத்து தொடங்குவார்கள். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். என்னுடைய விருந்தாளியாக இன்று இரவு என் குகையில் தங்குங்கள் என்று சூஃபிக்கு உபச்சார வார்த்தைகள் சொன்னான் அரக்கன். சூஃபியும் அரக்கனுடன் போனார். அரக்கனின் குகை அவனால் கொல்லப்பட்ட 1000கணக்கான வழிப்பயணிகளின் வைரம் மற்றும் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மாயக்கதைகளில் வரும் அலாவுதீனின் அற்புத குகை போலவே இருந்தது. என்னுடைய பக்கத்தில் படுத்து தூங்கு, காலையில் மற்ற விஷயங்களை பேசிக்கொள்வோம் என்று சூஃபியிடம் சொல்லிவிட்டு படுத்தவுடன் தூங்கிவிட்டான் அரக்கன். தான் ஏமாற்றப்படுவோம் என்பதை உணர்வால் உணர்ந்த சூஃபி தந்திரமாக தான் படுக்கையில் இருப்பது போன்ற ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு தூரப்போய் ஒளிந்து கொண்டார். அவர் போனதும் தாமதம். அரக்கன் சட்டென்று படுக்கையில் இருந்து எழுந்தான். பெரிய மரக்கட்டையை எடுத்து சூஃபி படுத்திருந்த இடத்தை பார்த்து 7 முறை பலமாக ஓங்கி அடித்தான். அதன்பின் படுத்து மறுபடியும் உறங்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து சூஃபி தனது படுக்கைக்கு திரும்பினார். அரக்கனை கூப்பிட்டார். ஓ அரக்கனே, உனது குகை சௌகரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சிறு கொசு மட்டும் என்னை 7 முறை கடித்தது. அதை மட்டும் போக்குவதற்கு நீ ஏதாவது செய்தாக வேண்டும் என்றார். பெரிய மரக்கட்டையால் அசுரபலத்தில் 7 முறை அடிவாங்கிய பின்னும் சூஃபி பேசியது அரக்கனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. காலை புலர்ந்தவுடன் அரக்கன் எருமை தோலாலான பையை எடுத்து சூஃபியை நோக்கி வீசினான். கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா, காலை சமையல் செய்ய வேண்டும் என்றான். சூஃபி அந்த பையை எடுக்கவில்லை. உண்மையில் அந்த பையை அவரால் தூக்கி நடக்க முடியாது. பக்கத்தில் இருந்த நீர் சுனைக்கு சென்றார். நீர் சுனையிலிருந்து குகைக்கு ஒரு சிறிய கால்வாய் தோண்டினார். அரக்கன் தாகத்தால் துடித்தான். ஏன் நீரை சுமந்து வரவில்லை என்று அரக்கன் கேட்டான். பொறுமையோடு இரு நண்பா, வசந்தகால நீருற்றின் தண்ணீர் உன் குகைக்கு முகத்வாரத்துக்கே நிரந்தரமாக வர கால்வாய் வெட்டியுள்ளேன். அதனால் உனக்கு தண்ணீரை சுமந்து வர வேண்டிய அவசியம் இருக்காது என்று பதில் கூறினார் சூஃபி. அரக்கனுக்கோ அளவுக்கு அதிகமான தாகம். எருமைப்பையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு போய் நீரை தானே நிரப்பிக்கொண்டு வந்தான் அரக்கன்.
காலை தேநீர் தயாரித்தவுடன் அதை பல பீட்பாய்கள் குடித்து முடித்தான் அரக்கன். தேநீர் குடித்தவன் அரக்கனுக்கு புத்தி லேசாக தெளிவுடன் வேலை செய்ய ஆரம்பித்தது. நீங்கள் பலசாலியாக இருந்ததால் ஏற்கனவே அதை எனக்கு நிரூபித்து விட்டீர்கள். இருந்தும் ஏன் அந்த கால்வாயை அங்குலம் அங்குலமாக வெட்டுவதற்கு பதில் வேக வேகமாக வெட்டக்கூடாது என்று சுஃபியிடம் கேட்டது அந்த அரக்கன். உண்மையில் செய்ய வேண்டிய அர்த்தமுள்ள வேலைகளை அதற்குரிய உழைப்பை போடாமல் செய்து முடிக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் அதனது அளவை ஏற்றவாறு முயற்சிகள் தேவை. நான் கால்வாயை தோண்ட எவ்வளவு அத்தியாவசியமான முயற்சி தேவைப்படுமோ அதை மட்டுமே செலவிடுகிறேன். ஆனால் பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்ட ஜந்துவான நீ, அந்த எருமைத்தோல் பையை மட்டும்தான் நீ பயன்படுத்துவாய் என்பது எனக்கு தெரியும் என்றார் சுஃபி.